புதிய கல்விக் கொள்கை வெளியீடு பிரதமரின் அறிவிப்பு கார்கில் வெற்றி தினம் இடஒதுக்கீடு வழக்கு பொது முடக்க நீட்டிப்பு என எத்தனையோ நிகழ்வுகள் இந்த வாரமும் அரங்கேறியுள்ளன அவற்றில் முதன்மையான நிகழ்வுகளின் தொகுப்புகளுடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நண்பர்கள் தினம் கொண்டாடப்பட்டுள்ள இந்த வாரத்தில் நட்புக்காக மனிதர்கள் மட்டுமல்ல நாடுகளும் நல்லவை செய்யும் என்பதை உணர்த்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி நட்புக்கு வலு சேர்க்கும் கருத்தை தெரிவித்துள்ளார் அதாவது இந்தியாவுடன் நட்புறவுடன் இருக்கும் நாடுகளுக்கு என்றும் நம்பிக்கையாக இருப்போம் என்பது அவரது கருத்தாகும் மொரிஷியஸ் நாட்டின் போர்ட் லூயிஸில் உச்சநீதிமன்ற கட்டடத்தை அந்நாட்டு பிரதமர் பிரவீன் ஜக்நாத்துடன் இணைந்து பிரதமர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இதனை தெரிவித்தார் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில நாடுகள் மற்ற நாடுகளுடன் நிபந்தனைகளுடன் கூடிய நட்புறவை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் மற்ற நாடுகளின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்று தெரிவித்த பிரதமர் பிற நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவு பன்முகத்தன்மை வாய்ந்தது வணிகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பிற நாடுகளுடன் இந்தியா நல்லுறவை வளர்த்து வருகிறது என்றும் பிரதமர் கூறினார் இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட இந்த உச்சநீதிமன்ற கட்டிடம் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதற்காக இந்தியாவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மொரீஷியஸ் பிரதமர் ஜெக்நாத் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கொரோனா தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள அனைவரும் முகக்கவசம் கிருமி நாசினியை பயன்படுத்துவதுடன் சமூக இடைவெளியையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அதிவேக கொரோனா பரிசோதனை வசதிகளை மேற்கொள்ளவிருக்கும் மூன்று ஐசிஎம்ஆர் பரிசோதனை சாலைகளை பிரதமர் மோடி இந்த வாரம் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் புதிதாக தொடங்கவிருக்கும் உயர் தொழில்நுட்ப அதிநவீன பரிசோதனை வசதிகள் கொரோனாவிற்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்றார் நாட்டில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்ததன் விளைவாக இன்று இந்தியா மற்ற நாடுகளை விட மேலும் அதிகமான ஸ்திரமான நிலையில் இருக்கிறது என்று கூறிய பிரதமர் இந்தியாவில் கொரோனாவில் இருந்து மீண்டு வந்தோரின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை நெருங்க உள்ளது என்றார் ஒரு கட்டத்தில் முழு பாதுகாப்புக்கான உடற்கவசம் ஒன்றே ஒன்று கூட இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படவில்லை ஆனால் இன்று இத்தகைய உடற்கவசங்களை உற்பத்தி செய்யும் நாடுகளில் உலகிலேயே இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் கூறினார் அதுபோல நாளொன்றுக்கு மூன்று லட்சம் என் தொன்னூற்றி ஐந்து முகக்கவசங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்றும் கூறினார் நமது நாட்டில் உள்ள திறமையான விஞ்ஞானிகள் கொரோனா பெருந்தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டறிய மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் என்று கூறிய பிரதமர் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவதன் மூலமே வெற்றி பெற முடியும் என்றார் நல்ல திட்டங்களுக்கு நாடு முழுவதும் உள்ள வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அதிக கடன் வழங்க முன்வர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கொரோனா பிரச்சனையால் தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்து வரும் நிலையில் அதற்கு தீர்வு காண மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சிறப்பாக செயல்படும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிக அளவு கடன் வழங்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பல்வேறு வங்கி நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் அப்போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சுயசேவை குழுக்கள் ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது அப்போது பேசிய பிரதமர் மோடி நல்ல திட்டங்களுக்கு நாடு முழுவதும் உள்ள வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அதிக அளவு கடன் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இதன் மூலம் கடன் தொகை திரும்ப வராது என்ற அச்சம் ஏற்படாது என்றும் கடன் வழங்கும் நடைமுறைகள் மேலும் வலுப்படும் என்றும் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் கடன் வழங்கும்போது அனைத்து திட்டங்களையும் ஒரே மாதிரியாக கருத்தில் எடுத்துக் கொள்ளக் கூடாது என கேட்டுக்கொண்ட பிரதமர் திட்டங்களின் தன்மைகளை ஆய்வு செய்து கடன் கொடுக்க வங்கிகள் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நாடே ஆவலுடன் எதிர்பார்த்த புதிய கல்விக் கொள்கைக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த வாரம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர்கள் ரமேஷ் பொக்ரியால் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் அமித் கரே ஆகியோர் இதனை தெரிவித்தனர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் கல்வி என்பதை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தவும் புதிய கல்விக் கொள்கை வழிவகை செய்கிறது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் பெயரை உயர்கல்வி அமைச்சகம் என மாற்றம் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் புதிய கல்விக் கொள்கையில் தொடக்க கல்வியை தாய்மொழியில் கற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தொழில் சார்ந்த கல்வி போட்டிச் சூழலை எதிர்கொள்ளும் அம்சம் உள்ளிட்ட பல்வேறு புதிய அம்சங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக உயர்கல்வித்துறை செயலாளர் அமித் கரே கூறினார் இளநிலை பட்டப்படிப்பு அளிக்கும் கல்லூரிகளுக்கு அவற்றின் தர நிர்ணய மதிப்பை பொறுத்து அதிக அளவில் நிதி மற்றும் நிர்வாக தன்னாட்சி வழங்கப்படும் உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்கும் தேசிய சோதனை முகமையால் ஒரே தேர்வு நடத்தவும் புதிய கல்விக் கொள்கை வகை செய்கிறது நாடு முழுவதும் அனைத்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை மேம்படுத்தும் மிக முக்கிய நடவடிக்கையாக புதிய தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவுகளில் மத்திய அரசால் புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தாய்மொழி மற்றும் பல மொழிகளை கற்பதை வலியுறுத்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கை உள்ளதாகவும் அதே நேரத்தில் இந்தியாவின் செம்மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் அளிக்க வகை செய்வதுடன் பன்முகத்தன்மையை மதிப்பதாகவும் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் தெலுங்கு மொழித்துறை ஏற்பாடு செய்திருந்த அறிவு உருவாக்கம் தாய்மொழி என்ற தலைப்பிலான வளையரங்கத்தை துவக்கி வைத்து பேசிய வெங்கையா நாயுடு தாய்மொழி கல்விதான் அவசியம் என்றும் அதன் மூலம் மட்டுமே இந்திய மொழிகளை பாதுகாக்க முடியும் என்றும் கூறினார் ஒவ்வொரு மாநில அரசும் அந்தந்த அலுவலக மொழிக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை பள்ளி மற்றும் உயர்கல்வி நடைமுறைகளில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் உலக அரங்கில் இந்தியாவை மிகச்சிறந்த அறிவுசார் நாடாக உருவெடுக்க இந்த கொள்கை உதவும் என்று புதுதில்லியில் அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார் அனைத்து குழந்தைகளின் பிரத்யேக திறமைகள் மற்றும் மேம்பாட்டை உறுதி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கொள்கையாக இது அமைந்துள்ளது என்று அவர் கூறினார் கல்வி தவிர பிற திறமைகளை வளர்ப்பதற்கும் ஆறாம் இருந்தே குழந்தைகளின் தொழில் திறன் மேம்பாட்டிற்கும் புதிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் பனிரெண்டாம் வகுப்பு நிறைவடையும் போது அவர்கள் முழுமையான திறமைகளை கொண்டிருப்பார்கள் என்றார் உயர்கல்வியில் மாறுபட்ட பாடங்களை எடுத்து படிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பது இதன் சிறப்பு அம்சம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பல்கலைக்கழக மானிய குழுவான யுஜிசி தொழில்நுட்ப அங்கீகார கழகமான ஏஐசிடிஇ போன்றவற்றை ஒருங்கிணைத்து புதிய உயர்கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டுக்காக உயிரைக் கொடுத்து கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது அதன் இருபத்தி ஓராவது ஆண்டு தினம் இந்த வாரம் கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி நாட்டின் பல்வேறு இடங்களில் இராணுவ வீரர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஆயுதப்படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார் இந்த கார்கில் வெற்றி தினத்தன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் நம் தேசத்தை உறுதியுடன் பாதுகாத்த நமது ஆயுதப்படையின் தைரியத்தையும் உறுதியையும் நாம் நினைவுகூர்வோம் அவர்களின் வீரம் தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்து வருகிறது என்று தமது டுவிட்டரில் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்திலும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மேஜர் ஜெனரல் பிரகாஷ் சந்திரா மற்றும் முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது கார்கில் போரில் பங்கேற்ற பதினோரு வீரர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இராணுவ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அணு விஞ்ஞானி என்று அன்போடு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் திங்களன்று அனுசரிக்கப்பட்டது அவருக்கு நாடே மரியாதை செலுத்தியது ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் பலர் அஞ்சலி செலுத்தினர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி காலமானார் அவரின் சொந்த ஊரான ராமேஸ்வரம் அருகே உள்ள பேக்கரும்பில் உள்ள கலாமின் நினைவிடம் வண்ண மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்தது பொதுமக்களின் அஞ்சலிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அப்துல் கலாமின் குடும்ப உறுப்பினர்கள் பிரார்த்தனை மேற்கொண்டனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பல்வேறு தலைவர்களும் கலாமுக்கு ட்விட்டர் மூலம் மரியாதை செலுத்தியுள்ளனர் வலுவான இரும்பு பறவைகள் எதிரி நாட்டுக்கு சிம்ம சொப்பனம் என்று வர்ணிக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களின் முதல் தொகுப்பு இந்த வாரம் இந்தியா வந்தடைந்தது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து முப்பத்தி ஆறு ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது ஐந்து புள்ளி மூன்று மீட்டர் உயரமும் பத்து மீட்டர் நீளமும் கொண்ட ரஃபேல் போர் விமானங்கள் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் மூவாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து செல்லக்கூடியது என்பதால் போர் நடைபெறும் காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எதிரிகளின் ரேடார் திரையிலும் இது தெரியாது என்பது கூடுதல் சிறப்பு ஒப்பந்தப்படி முதல் கட்டமாக ஐந்து ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ் வழங்கியுள்ளது திங்கட்கிழமை அந்நாட்டிலிருந்து புறப்பட்ட இந்த போர் விமானங்கள் புதன்கிழமை பிற்பகல் இந்திய வான் எல்லைக்குள் நுழைந்தன அவற்றை இரண்டு சுகோய் ரக போர் விமானங்கள் வரவேற்று ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு அழைத்து வந்தன ரஃபேல் விமானம் தரையிறங்கியவுடன் இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஆர் கே எஸ் பதவ்ரியா மற்றும் உயரதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்திய விமானப்படையில் அடுத்த மாதம் மத்தியில் ரஃபேல் விமானங்கள் முறைப்படி சேர்க்கப்பட இருக்கின்றன ரஃபேல் விமானங்கள் வருகை புதிய தொலைநோக்கு சிந்தனை என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய ராணுவ வரலாற்றில் புதிய சகாப்தம் என பெருமிதம் தெரிவித்துள்ளார் கொரோனாவின் தாக்கம் நீடிப்பதால் ஆகஸ்ட் மாதமும் ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தற்போது நாடு முழுவதும் அமலில் உள்ள பொது முடக்கம் முப்பத்தோராம் தேதியுடன் முடிவுக்கு வரும் நிலையில் பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் கலந்து பேசி மேலும் சில கட்டுப்பாடு தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி ஒன்றாம் தேதி முதல் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாடுவதற்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகிறது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் யோகா மையங்கள் ஜிம் உள்ளிட்ட உடற்பயிற்சி கூடங்கள் செயல்படலாம் சுதந்திர தினத்தை தனிமனித இடைவெளி முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார கட்டுப்பாடுகளுடன் நடத்தலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அதே சமயம் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தனி பயிற்சி மையங்கள் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி வரை மூடப்பட வேண்டும் மெட்ரோ ரயில் சேவை திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மதுபான பார்கள் பொதுக்கூட்ட அரங்குகள் செயல்படவும் அனுமதியில்லை சமூக அரசியல் விளையாட்டு பொழுதுபோக்கு கல்வி கலாச்சாரம் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற பெரிய கூட்டங்களுக்கும் தடை நீடிக்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகளை தவிர பிற பொது முடக்க விதிமுறைகளை மாநில அரசுகள் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் இதை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து பிற பகுதிகளில் எத்தகைய செயல்பாடுகளுக்கும் தடை விதிக்கலாம் என்பதை சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசு ஊரடங்கு தளர்வுகளை அறிவித்தாலும் தமிழகத்தில் ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பொது முடக்கம் முப்பத்து ஒன்றாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மருத்துவ நிபுணர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் அதன் பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஆகஸ்ட் மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் தளர்வில்லா ஊரடங்கு அமல்படுத்தப்படும் பொது போக்குவரத்து தடை நீடிக்கும் திரையரங்குகள் கல்வி நிறுவனங்கள் செயல்படாது என்று அவர் அறிவித்துள்ளார் அதே நேரத்தில் தற்போது நிறுவனங்களில் ஐம்பது சதவீத ஊழியர்கள் வருகையை இனி எழுபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துக் கொள்ளலாம் ஹோட்டல்களில் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் விற்பனை உண்டு ஆனால் அமர்ந்து சாப்பிட இரவு ஏழு மணி வரை மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் கடைகள் மாலை ஏழு மணி வரை இயங்கலாம் ஏற்கனவே நடைமுறைப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போது வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும்போதும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இ அனுமதி பெற வேண்டும் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி சமூக இடைவெளி முகக்கவசம் அணிந்து சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் கொரோனா பரிசோதனைகள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் விஞ்ஞானம் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கழகமான சிஎஸ்ஐஆர் வடிவமைத்துள்ள தொழில்நுட்பங்கள் அறிமுக விழாவில் பேசிய அவர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டு வருவதில் இந்தியா சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும் குணமடைவோர் விகிதம் அறுபத்து நான்கு சதவீதம் என்றும் குறிப்பிட்டார் உயிரிழப்பை பொறுத்தவரை இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக மட்டுமே உள்ளதாக தெரிவித்த அவர் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மருத்துவர்களுடன் இணைந்து அறிவியல் தொழில்நுட்பக் குழுவினர் வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போது ஐந்து லட்சம் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த எண்ணிக்கையை பத்து லட்சமாக அதிகரிப்பதற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இலவச முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார் இத்திட்டப்படி முதற்கட்டமாக பேரூராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் சென்னை நீங்களாக மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் முகக்கவசங்கள் விநியோகிக்கப்படும் இதற்காக முப்பது கோடி ரூபாய் செலவில் முகக்கவசங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமை செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காட்டன் துணியால் தயாரிக்கப்பட்டுள்ள முகக்கவசம் தலையின் பின்புறம் கட்டிக்கொள்வது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த முகக்கவசத்தை துவைத்து மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சென்னையில் முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு மறைந்த தலைவர்களான அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர்களை சூட்டுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதாவது ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ நிலையம் என்றும் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோ நிலையம் எனவும் புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ எனவும் பெயர்களை மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தாமதமானாலும் நீதி நிலைநாட்டப்படுவது சட்டத்தின் ஆட்சியில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது பாதுகாப்புத்துறை ஒப்பந்தத்தில் ஊழல் செய்த வழக்கில் சமதா கட்சியின் முன்னாள் தலைவர் ஜெயா ஜேட்லி உட்பட மூன்று பேருக்கு டெல்லி நீதிமன்றம் நான்கு ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயா ஜேட்லியும் அவருடைய சமதா கட்சியைச் சேர்ந்த கோபால் பச்சேர்வால் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி எஸ் பி முர்கை ஆகியோர் பாதுகாப்புத்துறைக்கு வெப்ப புகைப்பட கருவிகள் வாங்கியது தொடர்பான ஒப்பந்தத்தில் முறைகேடு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் அவர்களுக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனை விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வீரேந்தர் பட் தீர்ப்பளித்தார் காணொலி வாயிலாக நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து அவர்கள் மூவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக வழக்கறிஞர் விக்ரம் பன்வார் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஜனவரியில் டெஹல்கா இணையதளம் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் ஜெயா ஜேட்லிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது மருத்துவ படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்த குழுவை அமைத்து மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் பதினைந்து சதவீத இடங்களையும் மருத்துவ மேற்படிப்பில் ஐம்பது சதவீத இடங்களையும் மாநில அரசுகள் மத்திய அரசின் தொகுப்பிற்கு வழங்குகின்றன இந்த இடங்களில் மாணவர்களை போது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீட்டை மத்திய அரசு நடைமுறைப்படுத்துவதில்லை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில அரசியல் கட்சிகள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டன இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி செந்தில்குமார் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது மாணவர் சேர்க்கை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி நடைபெறுவதால் அவர்களுக்கான சேர்க்கை தகுதியை மத்திய அரசும் மருத்துவ கவுன்சிலும் முடிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர் தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவு வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது மாநிலம் முழுவதும் இந்த தேர்வை எட்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து மாணவர்கள் எழுதியிருந்தனர் மேலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற பிளஸ் டூ மறு தேர்வுகளுக்கான முடிவுகளும் வெளியிடப்பட்டன பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் மாநிலம் முழுவதும் தொன்னூற்று ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர் இவர்களில் மாணவர்கள் தொண்ணூற்று நான்கு புள்ளி மூன்று எட்டு சதவீதமும் மாணவிகள் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டை விட ஒரு சதவீதம் பேர் இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தொன்னூற்றி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீத தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது இரண்டாயிரத்து எழுநூற்று பதினாறு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளன தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்